மதஹப்னு அழைக்கிறீங்களா? அப்ப அவ்வளவு பெரிய அசிங்க இருப்பதை பார்க்கிறோம். இதாச்சும் நான் கிழக்குமே இருக்குங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து மனைவிய விவாகரத்து பண்ணிட்டான், ரஜையை தலாக்கு பண்ணிட்டான். பண்ணின பிறகு 20 வருஷம் கழிச்சு பிள்ளை பெறான். விவாகரத்து பண்ணியாச்சு, ஆனா எப்ப பிள்ளை பெறா? விவாகரத்து பண்ணி அந்த இத்தாவுல இருக்கிறான். இந்த இத்தா முடிஞ்சுன்னு வெளியில சொல்லாம என்ன செய்யறான்னு கேட்டா, நான் சுத்தமா தான் இருக்கிறேன். சுத்தமா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? கரு இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். மாதவிடாய் 3 வந்துருச்சுன்னு சொல்லிட்டான்னா முடிஞ்சு போச்சுக்கத. அவ வெளிப்படையா சொல்லாம அவ என்ன செய்யறா? தலாக்கு விட்டவனே, நம்ம பாட்டுக்கு என்ன செய்வோம், கற்பமா இருக்கும் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு 20 வருஷம் கழிச்சு புள்ள பெறான். 20 வருஷம் கழிச்சு புள்ள பெற்றான்னு சொன்னா அவன் புள்ளதான் அது, 20 வருஷம் கழிச்சு. ஏன்னு கேட்டா, 20 வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கலாமா? ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு வரைக்கும் வயிற்றுல இருக்கலாமா? அன்னைக்கு வந்து அவன் விவாகரத்து பண்ணான அன்னைக்கு உண்டான குழந்தை 20 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். அப்ப ஏன் 10ஆம் மாசம் புள்ள பெற ஆபரேஷன் பண்ண பண்ண அவசரப்படுத்த டாக்டர்? 20 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதானே. அந்த குழந்தை அந்த குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு வழி வரல என்று சொன்னா செயற்கையா வழியை வர வச்சு அப்படிதான் ஊசி போடுறமே தவிர, இது அந்த அனுப்பி மதவுக்காரங்க யாராவது 20 வருஷம் டைம் இருக்கு, கொஞ்சம் அவசர பொறுமையா இருங்க, இன்னைக்கு பிராட்டி அடுத்த வருஷம் எடுத்துட்டு போகுது அப்படி யாராவது சொல்லுவீங்களா? 2 வருஷத்துல 20 வருஷமா? 2 வருஷத்துல பெத்தா அவன் புருஷங்காரன் மறுக்கு மறுக்காட்டாலும் அவன் தலையில கட்டிருந்தமா. 20 வருஷம் கட்டுறதா இருந்தா அவன் சொல்லணும், என் புள்ளதான்னு சொல்லிட்டா போதுமா? எப்படி அவன் புள்ள? அப்ப என்னவாக இது? ஒருத்தன் விவாகரத்து பண்ணது பொம்பளை என்ன செய்வா? நம்ம வந்து புள்ள உண்டாயிருக்கும் சொல்லிவிடணும். சொல்லிவிட்டோம்னா இஷ்டத்துக்கு விளையாடலாம். எப்ப புள்ள பார்த்தாலும் அந்த புள்ளன்றலாம். எப்ப வேணாலும் புள்ள பார்த்துக்கலாம், வாடிங்க வேணாலும் போகலாம், எப்ப ஜாலியா இருக்கலாம். குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொன்னா நீ தலாக்கு விட்டீங்கல்ல, அதுக்கு முதல் நாள் ஒன்னா சேர்ந்துருந்தோம்ல, அதுல உண்டானதுதான். எப்படி 5 வருஷம்? அது 20 வருஷம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம்னா இது இது என்னங்கிற இதுதான் நேர்வழியா? இந்த ஆளுக்கு எழுதின கித்தாப்ப நம்பி நம்ம இபாதத்துக்கள் தொழுக நோம்பையில அமைச்ச உருப்பட இயலுமா? என்ன நம்ம என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம்? நீங்க இவங்க என்ன கேட்டிருக்காங்க விளங்குது அவங்களுக்கு? நம்ம என்ன கேட்கறோம்? இது என்னங்கிற அதை என்ன சொல்லி கேட்டிருக்காங்க? அகல்லுகா சித்தத்து அசுகுரின் இஜிமான். கற்பத்தினுடைய குறைந்தபட்ச காலம் 6 மாசம். குறைஞ்சது ஒரு கற்பம் குழந்தை இருக்கிறது, 6 மாசத்துல குழந்தை இருக்குமா? இப்ப எசுபுத்து நசபு வலதி மோத்தி ரஜை ரஜை தலாக் திரும்ப அழைத்துக் கொள்ளத்தக்க ஒரு தலாக் விடுறான்ல, அவள் பெறக்கூடிய பிள்ளையினுடைய நசபு நிறுவனமாகும். நசபுனா இவனுக்கு தான் பிறந்துச்சு இந்த குழந்தை என்பது நிர்பணமாகும். அந்த மாதவிடாய் வராதவளாய் இருந்தால் உலோபில் அசுகுரி இயாசியா, அவ வந்து ஆயுசு, அதாவது மாதவிடாய் நின்றவளா இருந்தா மாச கணக்குல, மாதவிடாய் வர்றவளா இருந்தா மாதவிடாய் கணக்குல வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒயின் வலதத்தில் அக்ஷரம் இன் சனத்தை நீ 2 வருஷத்துக்கு மேல புள்ள பெற்றாலும் சரிதான், உளவுலி இசிறீன சனா 20 வருஷம் ஆனாலும் தெரியாது, 20 வருஷம் லிமிட் கிடையாதுங்க. இப்ப அக்சர அதுக்கு மேலே இருக்கலாம். அதாவது தலாக்கு சொன்ன பிறகு 30 வருஷம் கழிச்சு புள்ள பெத்தா கூட அவன் புள்ளதான் அது, 20 வருஷம் கழிச்சு. எப்ப ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? அவ வந்து மாலம் துக்கை முறையில் முறையில் இதா எனக்கு இதா முடிஞ்சிச்சு அவ சொல்லாம இருக்கணும். அவ மட்டும் சேஃப்டி அணிஞ்சுக்கிறனே, எனக்கு வந்து தலாக்கு விட்டவனே எனக்கு மாதவிடாய் நின்றுச்சு, மாதவிடாய் நின்றா எப்ப முடியும் இதா? புள்ள பெற வரைக்கும் நீடிக்கும். கற்பம் ஆயிரான்னு சொல்லிட்டோம் சொன்னா புள்ள பெற வரைக்கும் இதாவது நீடிக்கும். அதனால என்ன சொல்லிருந்த விவாகரத்து பண்ண உடனே நான் வந்து கன்சீவா இருக்கேன்னு சொல்லிக்கிறேன், கன்சீவா இல்லாட்டாலும் அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இந்த வார்த்தையை சொல்லிவிட்டோம், எங்க வேண்டாலும் போகலாம், யார்த்தையாவது போய் நம்ம புள்ள உண்டாயிருச்சுன்னு சொன்னா அது 10 வருஷம் கழிச்சாலும் சரி 20 வருஷம் கழிச்சாலும் சரி அவன் புள்ள தலையில கட்டிப்படலாம் என்கிற மாதிரி இதுதான் ஆய்வா? இவர்கள் தான் அறிவாளிகளா? இவங்க சொன்னதை வந்து கேட்டு நம்ம நடந்தால் நேர்வழிக்கு வர முடியுமா? இது என்ன செஞ்சு கொண்டிருந்திருக்கிறார்கள்? அவ்வளவு கேவலமான முறையில் சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்க. இது அசிங்கமா தெரியுதா? இது வாழ்க்கையில கடைபிடிக்க இயலுமா? இதை ஒரு சட்டமா நம்ம அமுல்படுத்தினா சமூகம் என்ன ஆகுறது? எல்லா விதமான ஒழுக்க கேடும் வந்துருமா இல்லையா? இவங்க வந்து இதுல வந்து சாபி மதவுக்கார, இது ஹனபி, ஹனபிக்கு தான் 20 வருஷம் கற்பம்லாம். சாபிக்காரங்க என்ன பண்றாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க, ஒட்டுமச்சு ஓவரா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அவங்க 4 வருஷம் ஆகிட்டாங்க கற்பம் எவ்வளவு. இந்த மாதிரி எல்லாம் பண்றதா இருந்தா 4 வருஷத்துக்கு வரைக்கும் அவனுடைய புள்ளண்டு ஒத்துக்கறலாம். அவங்க என்ன செய்யறாங்க? அக்சர் முத்தத்தில் ஹம்லி அர்பௌசினின், கற்பத்தினுடைய குறைந்தபட்ச காலம் என்பது அதிகபட்ச காலம் என்பது 4 வருஷம். ஒரு குழந்தை கற்பத்தில் 4 வருஷம் இருக்குமா? இருக்கு, சாத்தியம் இருக்கா? சயின்ஸ்ல இருக்குதா? நடைமுறையில் இருக்குதா? கேட்டா எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாரு, ஒரு 4 வருஷம் கழிச்சு புள்ள பார்த்தாருன்னு ஒரு கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இதான் ஆதாரமா அதில் கொடுக்கறாங்களே தவிர, 4 வருஷம் ஒரு குழந்தை இருக்குமா? இருந்தது அம்மா செத்து போயிருவா, 4 வருஷம்லாம் இருக்க முடியாது.
அப்ப அக்சர முத்தத்தில் ஹம்லி குழந்தைங்கிற வளர்ந்துகிட்டே வரும், 4 வருஷம் கழிச்சு வயிறு வீங்கி செத்து போயிடும், வெடிச்சு போயிடும். அந்த அளவு குழந்தைன்னு சொன்னா குழந்தைகிட்ட என்ன செஞ்சேன், அது வளரவும் செய்யாது. உன்னு அது செத்துரும் இல்ல இவ செத்துருவா, இல்ல அறுத்து தான் எடுக்கணும். அப்ப 4 வருஷமா குளவு அபானஹா பிஹுலின் குலா பண்ணிய ரத்து பண்ணிய விவாகரத்து பண்றான், 3 தலாக்கு சொல்லி பண்றான், அவபி பசகின் பசகு மூலமா பண்றான், அவள் ஆணின் இதெல்லாம் விவாகரத்து ஒரு முறை இப்படி பண்றான். ஆனா உலம் என் பில் ஹம்ல அந்த கற்பத்தை வந்து மறக்காம இருந்தானே ஆனால் இப்ப வலதத்தில் 60 சினின் 4 வருஷத்தில் அவள் பெற்றெடுத்தாலே ஆனால் பகல்ல அதை விட குறைந்த காலத்தில் பெற்றெடுத்தாலே ஆனால் மின் வக்தில் பிராக் ரெண்டு பேர் பிரிஞ்சாங்களே பிரிஞ்ச டேட்ல இருந்து 4 வருஷத்திலேயோ அல்லது 3.5 வருஷத்திலேயோ 3 வருஷத்தில் பெற்றெடுத்தாலே ஆனால் லஹிக்கல் வலது பி ஜவுஜி அந்த புள்ளைய அந்த புருஷன் தலையில் கட்டப்படும். அந்த புள்ள புருஷனோட செஞ்சிரு சேர்த்துற வேண்டியதான் வாரிசு சொத்தெல்லாம் வந்துரு தலாக்கு போ வெளிநாட்டில் இருக்கிற கணவர்மார்கள் இருக்கும்போது 4 வருஷம் கழிச்சு வரும் புள்ள பத்தினாண்டு வைக்க ஒன்னும் கேள்வியே கேட்கல, சாபின் 4 வருஷம் கேட்கல, ஹனபின் 20 வருஷம் கேட்கல, அது உன் புள்ளதான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு மட்டும் அடுத்த பிள்ளைக்கு சொல்ல முடியாது, ஒரு புள்ள வரைக்கும் என்ன செய்யலாம் அந்த மாதிரி சேஃப்டி பண்ணி கொள்ள முடியும். அப்ப இந்த மாதிரி சொல்வதுதான் மார்க்கமா, அது அறிவு விஞ்ஞானத்திலேயாவது இருக்குதா நடைமுறையாவது இருக்குதா, ஒரு கொஞ்சமாவது கூறு சிந்திச்சு பார்த்தா கூட இதை ரைட்டு நேரம் ஒத்துக்குருவாங்களா, இது என்ன விளைவை ஏற்படுத்தும், இதுதான் ஆராய்ச்சி. இதை உட்காந்து மெனக்கெட்டு பண்ணணுமா, இதுக்கு பண்ண நேரத்தை உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, இது பயங்கரமான சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இந்த சட்ட நூல்களை படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து எல்லாமே வந்து கூறுகட்டத்தனமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அடுத்து என்ன